ஹலோ கைஸ் வெல்கம் டு மாடல் நம்பர் ஒன் பாயிண்ட் ஃபோர் இன் பேசிக் சிவில் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி அபவுட் வேரியஸ் ஸ்கோப்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தி ஃபர்ஸ்ட் ஒன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னு சொல்லும்போது வி ஹவ் வேரியஸ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் அந்த ஸ்ட்ரீமில் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்கோப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் வி ஆர் கோயிங் டு சீன ஸோ ஃபஸ்ட் ஒன் மெக்கானிக்ஸ் மெக்கானிக்ஸுங்கிறது தி இஸ் நத்திங் பட் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸை பேஸ் பண்ணியிருக்கிறது நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் உற்பத்தி அடுத்ததாக தெர்மல் இன்ஜினியரிங் இட் இஸ் நத்திங் பட் அவர் பவர் பவர் ப்ரொடக்ஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் இஸ் கால்ட் அஸ் மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஃபைனலி டிசைன் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டிசைன் இஸ் நத்திங் பட் அண்ட் இன்ஜினியரிங் டிசைன் விச் கம்பரைசஸ் ஆஃப் எனி பேசிக் மாடல் ஆர் எனி அட்வான்ஸ்டு மாடல் இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன காமன் டிசைனில் தான் வரும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வரும்னா நட்டு நட்டன் போட்டுங்கிறது எவ்வளோ சின்ன விஷயம் ஆனால் அதை செய்கிறதுக்கும் நமக்கு டிசைன்கிறது பண்ணணும் ஸோ தட் இஸ் கால் அஸ் டிசைன் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எவ்ரிபடி வில் நோ வெஹிக்கல்ஸ்னு வந்துருச்சுனாலே இட் கம்ஸ் அண்ட் தி கேட்டகரி ஆஃப் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆஃப்டர் தட் இந்த பார்ட்ஸில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் தியரிட்டிக்கல் வேல்யூ ஆஃப் மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ் அதாவது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அது எந்த அளவுக்கு ஒரு பொருளோட இம்பேக்டில் ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றின படிப்பு ஸோ அந்த மெக்கானிக்ஸுங்கிற டாப்பிக்கில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் இட் ஆல்வேஸ் டீல்ஸ் வித் தி இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அதோட ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படிக்கிறது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இஸ் நத்திங் பட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் அதோட பவர் அதில் இருக்கக்கூடிய மெக்கானிக்ஸ் லைக் ப்ராப்பர்டீஸ் அதை பற்றி நம்ம படிக்கிறது ஃபுளுட் மெக்கானிக்ஸ் அண்ட் சாலிட் மெக்கானிக்கல்ஸ் இட் இஸ் ஆல்சோ அ ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு பேப்பருமே பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பேப்பர் ஸோ அந்த பேப்பர்ஸ் இன்ஜினியரிங்கோட கரிக்குலம்லேயும் இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா இந்த மூணு பேப்பரும் டெஃபினட்டாக அவங்களோட கரிக்குலமில் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான பேப்பர் ஆஃப்டர் தட் தெர்மல் இன்ஜினியரிங் தெர்மல் இன்ஜினியரிங் பொறுத்த மட்டும் வி ஹவ் வேரியஸ் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் லைக் தெர்மோ டைனமிக்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட்னா தட் இஸ் பேர் தட் இஸ் கால்ட் ஆஸ் தெர்மோ டைனமிக்ஸ் தெர்மோ டைனமிக்ஸ் டைனமிக்ஸுங்கிறது ஹீட்டோட அப்ளிகேஷன் நெக்ஸ்ட்டு தெர்மல் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஆஃப் தெர்மோட டைனமிக்ஸ் இஸ் கால்ட் அஸ் தெர்மல் இன்ஜினியரிங் இதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்ளைடு தெருமோ டைனமிக்ஸுங்கிற இன்னொரு நேம்ல கூட சொல்லுவோம் அடுத்ததாக ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கக்கூடிய பேப்பர் அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட் இது இந்த ரெண்டு பேப்பரும் அப்ளிகேஷன் ஆஃப் ஹீட்டை பற்றி மட்டும் பார்க்கும் அந்த ஹீட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் ஹீட் ஆஸ் வெல் அஸ் மாஸ் இது ரெண்டுத்தோட ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டை பற்றி படிக்கிறது ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபைனலி Refrigeration and அண்ட் ஏர் it இட்ஸ் a வெரி very, very important topic இன்றைக்கி எல்லா வீட்லேயும் fridge இல்லாமல் இல்லை ஏசி இல்லாமல் இல்லை அதோட ஒர்க்கிங் principles அதோடய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அதோடய அப்ளிகேஷன்ஸ் அதோட பேசிக் நாலேஜை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் ரெஃப்ரிஜிரேஷன் அண்டு ஏசி ஏர் கண்டிஷனிங்னு சொல்லுவோம் ஆஃப்டர் தேட் ஸோ இந்த டாபிக்ஸ்லேருந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன்ஸ் ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ் வாட் ஆர் த contributions given by பை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தா ஆப்டிமைஸ் மினிமைஸ்டு எனர்ஜி டு யூஸ் எனி டொமஸ்டிக் ஆர் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் அது என்ன மினிமைஸ்டு எனர்ஜி டு யூஸ் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சிடர் ஜேசிபி பார்த்துருப்பீங்க இல்லையா எவ்வளோ பெரிய மிஷினாக இருக்குது அந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டோசர் டைப்பில் இருக்கும் பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா கிரெயின் டைப்பில் இருக்கும் அவ்வளோ பெரிய மிஷினை பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சீட்டு தான் இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு சீட் வச்சிருப்பாங்க அந்த சீட்டில் ஃப்ரண்ட்லேருந்து ஆப்ரேட் பண்ணால் டோசர் யூஸ் பண்ணலாம் அப்படியே அந்த சீட்டில் ரிவர்ஸில் அந்த ஆப்ரேட்டர் போனாங்கன்னா ரிவர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எனர்ஜி மினிமைஸ்டாக இருக்கணும் ஆனால் அதுலேருந்து டொமெஸ்டிக் யூசேஜ் வீட்டு யூசேஜையும் பார்க்கணும் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸுக்கு நம்ம பயன்படுத்தணும் அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஆப்டிமைசேஷன்கிறது மோஸ்ட்லி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த கான்ட்ரிபியூஷனில் வரும் ஆஃப்டர் ரிடக்ஷன் ஆஃப் எமிஷன் ஸோ எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு மெக்கானிக்கல் திங் அப்படின்னு கேட்டிங்கன்னா எமிஷனுங்கிறது இன்றி அமையாதான் போச்சு இண்டஸ்ட்ரின்னு சொன்னாலே எமிஷனுங்கிறது இன்ட்ரி அமையாது அந்த எமிஷனை எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது ஆஃப்டர் தட் ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த மெட்டீரியலையும் வேஸ்ட்டுன்னு சொல்லாமல் அதை ரீசைக்கிள் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கால தான் ரீசைக்ளிங் ஆஃப் வேஸ்ட் அடுத்து இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பயோடிகிரேடபிள்ஸ் ஸோ பயோடிகிரேடபுள்னா எளிதில் மக்கக்கூடிய மன்றோடு மண்ணோட மண்ணாக ஒ மத்து மக்கு போகும் அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம என்ன எதுவும் பண்ண முடியாது அது நிலத்தையும் எந்த பிரச்சனையும் பண்ணாது தண்ணியில் கலந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது எரித்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ தட் இஸ் கால் இஸ் பயோடிகிரேடபுள் ஆஃப்டர் தட் இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி ஆஃப் இயர் சிஸ்டம் ஸோ எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வண்டிக்கு எஃபிஷியன்சி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு லிட்டர் பெட்ரோல் கொடுக்குறோம் அதுக்கு மேக்ஸிமமாக நமக்கு மைலேஜ் கொடுத்துருச்சுன்னா அந்த வண்டி ஹைலி எஃபிஷியன்ட்டு ஹை எஃபிஷியன்ட்டுன்னு அர்த்தம் அப்படி மைலேஜ் கொடுக்கலன்னா எஃபிஷியன்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி எந்த ஒரு மிஷின் எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் இன்புட் அவுட்புட் அது ரெண்டும் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் இன்புட் போகணும் கரெக்டான இன்புட் அதுக்கு கரெக்டான அவுட்புட் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே தட் இஸ் கால்டஸ் இம்ப்ரூவிங் தி எஃபிஷியன்சி ஆஃப் அ சிஸ்டம் ஆஃப்டர் தட் நியூவர் வேஸ் ஆஃப் எனர்ஜி ஜென்ரேஷன் ஸோ இன்றைக்கி நமக்கு தேவை எனர்ஜி அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சிருச்சு பிகாஸ் நமக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பொல்யூஷனுங்கிற கண்ட்ரோல் நம்ம ப்ராப்ளம்ஸ் நிறையா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வரோம் ஸோ அதனால் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நம்மளால் வீட்டிலேயே பண்ண முடிஞ்சால் எப்படி நல்லாயிருக்கும் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பயோகேஸ் இந்த மாதிரி இன்ட்ரொடக்ஷன் நிறையா கான்செப்ட் பண்ணி நமக்கு தேவையான எனர்ஜியை தற்சார்பாக நம்மளே உருவாக்கிக்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான கான்ட்ரிபியூஷன் இந்த ஸ்ட்ரீமில் இருக்குது ஆஃப்டர் தேட் காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரொடக்ஷன் நம்ம ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ணுறது பிரச்சனை இல்லை அந்த உற்பத்தியை காசு கரெக்டாக எந்த வகை விரையும் இல்லாமல் பயன்படுத்தணும் ஸோ தட் இஸ் யூ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் அடுத்து காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராடக்ட் நம்ம ப்ரொடக்ஷன் உற்பத்தி பண்ணிடுறோம் அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு மக்கள் கரெக்டாக வாங்க முடிகிற அளவுக்கு ப்ரைஸிங்கில் இருந்தால் தான் அது எஃபெக்டிவ் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும் ஸோ இந்த ரெண்டு வார்த்தையுமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது காஸ்ட் எஃபெக்டிவ் ப்ரொடக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும் இல்லையா ஆஃப்டர் தட் சேவிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்மளோட சுயநலத்துக்காக இயற்கையாக அழித்தல் கூடாது ஸோ அதை எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கோமோ அந்த அளவுக்கு நல்லது ஆஃப்டர் தட் மீட்டிங் டிமாண்ட்ஸ் பை ஆட்டோமேஷன் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் இந்த ஆட்டோமேஷன் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி அரிசியை வடிக்கிறதுக்கு பாத்திரத்தில் உட்காந்து வடிச்சிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அந்த சூடான தண்ணி நம்ம மேலே படாமல் இருக்கணுங்கிறதுக்காக குக்கர் வச்சோம் ஸோ இப்போ என்ன ஆகிடுது குக்கர் வைக்கும்போது ஹீட் பண்ண ஹீட் பண்ண நீராவியானது சேஃப்டி வால் மொழியாக வெளியில் ஒரு புதுசு சத்தம் கேட்கும்போது அந்த சத்தத்தோட வெளில போயிடுது அந்த சத்தத்தோடு அந்த ஸ்டீம் வெளில போனதுக்கப்புறம் அந்த குக்கரை திறக்கும் போது வடித்த சாதம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா தண்ணீர் தங்குறதில் அது ஆவியாக வெளியில் போயிடுது ஸோ இப்படி நார்மலாக கன்வென்ஷனாக செய்யக்கூடிய விஷயத்தை நம்மளோட சேஃப்டிக்காக நம்ம அதை அப்டேட் பண்ணுறதுக்கு பேர் ஆட்டோமேஷன் நான் சொன்னது ஒரு தெளிவான ஒரு சாதாரண எக்ஸாம்பிளுக்காக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா இப்போது ஒரு பெரிய எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ ஒரு பஸ்ஸோ ரயிலோ இருக்குது இவ்வளோ பெரிய மிஷின்ஸ் இவ்வளோ பெரிய திங்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் மனிதர்கள் கையில் தான் இருக்குது சப்போஸ் இது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னா ஒரு மனிதனால் எட்டு மணி நேரம் தான் முழிக்க முடியும் அதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது டயர்ட் ஆகிடும் அதே ஒரு மிஷினால் எவ்வளோ நேரம் வேணால் வேலை செய்ய முடியும் இல்லையா ஸோ பிரிங்கிங் பேக் தி மீட்டிங் த டிமாண்ட் பை மீன்ஸ் ஆஃப் ஆட்டோமேஷன் ஸோ இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆஃப்டர் தட் கோ ஜென்ரேஷன் அண்ட் வேஸ்ட் ஹீட் ரெக்கவரி டு இம்ப்ரூவ் எனர்ஜி யூட்டிலைசேஷன் கோ ஜென்ரேஷன் அண்ட் வேஸ்ட் ரெக்கவரி அப்படின்னா எந்த ஒரு ப்ராசஸ்க்கையும் வரக்கூடிய ஹீட் இருக்கு இல்லையா அந்த ஹீட்டை வச்சு மறுபடியும் ரெடி பண்ணுறது கோ ஜென்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் நமக்கு தேவையான பவரை அந்த இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய விஷயத்தை வச்சே நம்ம பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் கரும்பு ஆலை சக்கரை ஆலைன்னு சொல்லுவாங்க இல்லையா இங்கிலீஷில் யூஸ் டு சே ஆஸ் சுகர் மில் இந்த சுகர் மில்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் சக்கரை விளையக்கூடிய சக்கரை ஐ மீன் கரும்பு விளையக்கூடிய இடத்துல சுகர் மில் இருக்கும் அந்த சுகர் மில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கும் ஆறு மாதம் ப்ரொடக்ஷன் இருக்காது ஏன்னா அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி தான் கரும்பு வரும் இல்லையா ஆலை கரும்பு அந்த கரும்பு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கரும்பு சக்கையெல்லாம் எடுத்து அந்த சக்கைகள் இருக்கு இல்லையா அந்த சக்கையை கொளுத்தும் போது என்ன ஆகும்னா எனர்ஜி கிடைக்கும் ஸோ கணக்கில் ஒரு பத்து டன்னு பதினஞ்சு டன் கணக்கில் இருக்கக்கூடிய அந்த சுகர் பயகேஸை எடுத்து கொளுத்தி அதன் மூலமாக பவர் பயோ பயோகேஸ் பவர் பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சக்கரையாலேயே ஓட்டுறதுக்கு தேவையான பவரை இந்த சுகர் கேன்லேருந்து வரக்கூடியது இல்லையா சக்கை இருக்குது இல்லையா வேஸ்ட்டு அந்த வேஸ்ட்டை வச்சே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ தட் இஸ் கால்ட் கோ ஜென்ரேஷன் இதன் மூலமாக நம்ம நூறு சதவீத எனர்ஜியை எட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை நிச்சயமாக கிடையாது ஆனால் என்ன பண்ணலான்னா ஒரு இருபது சதவீதத்தை கூட நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சிச்சுனா எண்பது சதவீத பவர் என்னாகுது மிச்சமாகுது அந்த எண்பது சதவீத பவர் ஒரு இருபது சதவீதமாக மிச்சமாகுதுன்னு வைங்க அந்த மிச்சமாகக்கூடிய பவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா ஸோ தட் இஸ் கால்டஸ் கோ ஜென்ரேஷன் அண்ட் வேஸ்டீட் ரெக்கவரி டு இம்ப்ரூவ் எனர்ஜி யூட்டிலைசேஷன் ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வேரியஸ் காம் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டு தி வெல்ஃபேர் ஆஃப் தி சொசைட்டி ஸோ இந்த கொஸ்டினும் என்னென்னு கேட்டிங்கன்னா சச் கேட்டீங்கன்னா சச்சி எயிட் எயிட்மார்க்கு ஸோ தான் என்ன பண்ணேன்னா இதை கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் ஆஃப்டர் தட் வி ஹேவ் வேரியஸ் சப் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் லைக் ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைல் எனர்ஜி இன்ஜினியரிங் இது மூணும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் இருக்குதுன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மைக்ரோ மெக்கானிக்கல் நானோ மெக்கானிக்கல் லைக்வைஸ் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அதில் சம் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது மைக்ரோ மேனுஃபேக்சரிங்னு ஒரு ஸ்ட்ரீமு அதில் விஎல்எஸ்ஐ மெம்ஸ் மைக்ரோ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் மாடிக்குலார் மேனுஃபேக்சரிங் அதில் நெம்ஸ் நானோ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் இது மைக்ரோ எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் அண்டு ப்ரெசிஷன் மேனுஃபேக்சரிங் ப்ரிசிஷனுங்கிறது என்னென்னா கூர்மை அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்ஷன் அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு பேர் ப்ரிசிஷன் அந்த பர்ஃபெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு மிஷினரியை எக்யூப்மெண்ட் பண்ணுறதுக்கு பேர் ப்ரிசிஷன் மேனுஃபேக்சரிங் ரைட் அடுத்து இந்த ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் வேரியஸ் டெக்னிக்ஸ் லைக் எம்ஐஎஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அடுத்து கேப் கம்ப்யூட்டர் ஏடர் ப்ராசஸ் பிளானிங் ப்ராசஸ் பிளானிங்கை கம்ப்யூட்டர் மூலமாக பண்ணுறது சிஎம் செல்லுலார் மேனுஃபேக்சரிங் வேரியஸ் நம்பர் ஆஃப் செல்ஸ் அதாவது வேரியஸ் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை ஒரே இடத்துல சென்ட்ரலைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு பேர் ஆஃப்டர் தட் குரூப் டெக்னாலஜி ஃப்ளெக்சிபிள் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம் ஜஸ்ட் இன் டைம் அப்படின்றருக்கு அதே போல் மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னா மெட்டல் கேஸ்டிங் பவுடர் மெட்டலஜி மெட்டல் ஜாயினிங் மெட்ரோலஜி மெட்டீரியல் ப்ராசஸிங் வேரிய ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது லைக்வைஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பொறுத்த மட்டும் கிளாஸிஃபிகேஷன் பர்பஸ் அதாவது என்ன டைப் ஆஃப் பர்பஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஆட்டோமேஷன் ஐ மீன் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அதில் பேசஞ்சர் வெஹிக்கல் ஸோ என்ன டைப் ஆஃப் ஃப்யூல்ஸ் யூஸ் பண்ணுறோங்கிறதுக்கு என்ன கெப்பாசிட்டி ஹெவி டியூட்டியாக லைட் டியூட்டியாக ட்ரைவ் சிஸ்டம் ரைட் ஹேண்டா ஃப்ரண்ட் வீலாக லெஃப்ட் ஹேண்ட் ட்ரைவாக ரியர் வீலர் ஆக்சல் ஒரு ஆக்சல் டூ ஆக்சல் த்ரீ ஆக்சல் அதாவது டூ வீலுக்கு எக்ஸாம்பிள் பைக்கு லைக்வைஸ் த்ரீ வீலர்னா ஆட்டோ ஃபோர் வீலர்னா காரு ஜீப்பு சிக்ஸ் வீலர்னா லாரி ஸோ இந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷன்ஸ் வேரியஸ் டைப் ஆஃப் கிளாஸிபிகேஷன்ஸ் ஆர் அவைலபுள்

இக்னிஷன் சஸ்பென்ஷன் இந்த மாதிரி சம் இம்பார்ட்டண்ட் எசென்ஷியல் பார்ட்ஸ் இருக்குது இதோட எக்ஸ்ப்ளனேஷன் யூனிட் நம்பர் ஃபோரில் ஐசி இன்ஜின்ஸுங்கிற டாப்பிக்கில் இருக்கும் தேர் கம்மிங் அண்ட் யூனிட் ஃபோர் அதில் ஐசி இன்ஜின் அப்படிங்கிற டாப்பிக்கில் இதோட டேட்டா எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும் அதை ப்ரீலோட இந்த யூனிட்டில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட் அவுட் பண்ணுறோம் ஸ்பீட் அவுட் பண்ணுறோம் எனர்ஜி இன்ஜினியரிங் இது கம்ப்ரஸஸ் ஆஃப் நான் ரினியூபிள் நான் ரினியூவபுள் அப்படின்னா நேச்சுரல் ஆயில் நேச்சுரல் கேஸ் கோல் நியூக்ளியர் நம்மளால் திருப்பி மீட்டு எடுக்க முடியாததுக்கு பேர் நான் ரினியூவபுள் அதுவே ரினியூவபுள் மீட் எடுக்கக்கூடியது அபுடன்ட்டாக இருக்கக்கூடியது சோலார் எனர்ஜி ஹைட்ரல் எனர்ஜி அல்ல அல்ல குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா சூரியன் இருக்கிற வரைக்கும் சோலார் எனர்ஜி இருக்கும் கடல் இருக்கிற வரைக்கும் ஹைட்ரல் எனர்ஜி இருக்கும் அதே போல் விண்ட் அண்ட் வேவ் காற்று மூலமாக இயங்கக்கூடிய காத்தாடிகள் அடுத்ததாக பயோமாஸ் அண்ட் ஜியோ தெர்மல் ஜியோ தெர்மல் இஸ் நத்திங் பட் பூமியின் சூடு ஓகேவா அந்த சூட்லேருந்து நமக்கு வரக்கூடிய எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அந்த எனர்ஜியின் மூலமாக நம்ம பவர் எடுக்கிறதுக்கு பேர் ஜியோ தெர்மல் எனர்ஜி சரிங்களா ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டாபிக்ஸ் இருக்குது இந்த ஸ்கோப் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம சொன்னாலும் இதில் மெக்கானிக்கலோட ஸ்கோப்பையும் சொல்லிட்டோம் காண்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் நம்ம இதில் சொல்லியிருக்கோம் அதே போல் வேரிய சப்டிவிஷன்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அந்த சப்டிவிஷன்ஸையும் கூட மூணு சப்டிவிஷன் ப்ரொடக்ஷன் ஆட்டோமொபைல் எனர்ஜி இது மூணுத்தையும் நம்ம இதில் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டாபிக்ஸு இந்த சப்ரீடிங்ஸ் எல்லாத்தையுமே க்ளியராக ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் எடுக்கலாம் இப்போ நாம் இந்த பிபிடி நம்ம பண்ணியிருக்கோம் இந்த ஸ்லைடிங் கொடுத்துருக்கோம் இதுலேயே இந்த ப்ரெசன்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டூ மார்க்ஸ் இருக்குது இதிலே ஏகப்பட்ட சிக்ஸ் மார்க் இருக்குது ஸோ எதையுமே ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் கம்ப்ளீட்டாக பாருங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதோட கொஸ்டின்ஸ் இருக்குது இதை நீங்கள் கொஸ்டின் பேங்க்ஸோடு வெரிஃபை பண்ணீங்க ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸோடு வெரிஃபை பண்ணிங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ போட்ருக்கோங்கிற தெரிவிச்சுக்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் ப்ளீஸ் ஷேர் த கண்டென்ட் யூ